ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இன்றைய என்ன பார்க்க போறோம்னா, எங்களோட நைட்டு சமையல் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நைட்டு வந்து சூப்பராக இடியாப்பா செஞ்சு அதுக்கு வந்து குருமா தான் செய்ய போறேன், காய்கறி குருமா. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ஆனால் நாங்கள் எப்பவும் வந்துட்டு தேங்காய் பால் இல்லைன்னா சர்க்கரை இப்படி தான் இடியாப்பத்துக்கு வந்து வச்சு சாப்பிடுவோம். இது வரைக்கும் இது மாதிரி குருமா ஊற்றி இடியாப்பத்துக்கு சாப்பிட்டதில்லை. சரி, நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ண போறேன். அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குருமாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தம், புதினா, அப்புறம் கசகசா, முந்திரி வந்து தனியில் ஊற வச்சுருக்கேன். காய்கறி வந்து கேரட் பீன்ஸ் போட்டிருக்கோம், பட்டை வகை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் மசாலா மட்டும்தான் எடுக்கலை, அதை கேட்டால் எடுத்துப்பேன். தாளித்து விட்டுருவோம். ஃபஸ்ட்டு குருமா தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் செஞ்சுக்கலாம். நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றோமா, அதனால சரி இன்னைக்கு நம்ம இடியாப்பத்துக்கு காரமாக ஊற்றி சாப்பிட்டா எப்படி தான் இருக்குது டேஸ்ட் பண்ணுவோம்னு தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அனைத்தது தாளிக்கு வந்து கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். கடலெண்ணெய் வந்து நம்ம இப்பதான் ஆட்டிட்டு வந்தோம். நான் ஆட்டிட்டு வந்த நிக்கே ஊத்தி வச்சிட்டேன், கீழே அந்த டஸ்ட் படிஞ்சிருக்கு. டஸ்ட் இல்ல, அது புண்ணாக்கு. புண்ணாக்கு அது படிஞ்சிருக்கு, என்ன நல்லா தெரியல. மரகரண்டியே உள்ளர போட்டனா? இப்ப அதிகமா நம்ம முன்னாடியே நிறைய ரெசிபியாவே செய்வோமா, அதனால எல்லா பொருட்களையும் வெளியில வச்சிருப்பேன். இப்ப அவ்வளவுதான் சமையல் ரெசிபியும் உனக்கு செஞ்சு காமிக்கிறதுல, அதனால எல்லாத்தையும் அள்ளி ரம்முல போட்டுட்டேன். இப்ப இப்பதான் சரி மேலேயே இருக்குன்னு எடுத்து பார்த்தா உள்ளர மாட்டிடுச்சு போல, அதனால எடுக்க முடியல. இதுதான் என்ன சூடாயிருச்சு, பட்டை வகை சேர்த்துப்போம். பட்டை வகை நல்லா பொரிஞ்சிருச்சு. தாளிக்க கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துப்போம். அதுக்குள்ளே பச்சை மிளகாய், இது வந்து எங்க செடியில காய்ச்ச பழுத்த பச்சை மிளகாய். அந்த கடலெண்ணையோட வாசம் நல்லா இருக்குங்களா? வெங்காயத்தை நல்லா சவந்து வரட்டும், வரைக்கும் வச்சுருக்கோம். டிஸ்டபன்ஸாக இருக்கணும், எல்லாம் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. சில்வர் பாத்திரத்தில் இது பண்ணுறப்ப அந்த சவுண்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, அதனால மெல்லமாக கலந்து வரலாம். நம்ம ஒரு மசாலா ஸ்டிக்கர் அந்த வீட்டில் ஒட்டியிருந்தோம்மா, அதில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்களேன். இங்கே இருங்க, அந்த காஞ்ச மிளகாய், அந்த பட்டை, அந்த அண்ணா சிப்பு தான் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல. வெங்காயம் நல்லா சவந்திருச்சு, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் நல்லா போகட்டும். தக்காளி போட்டுருக்கா, இஞ்சி பூண்டு பேஸ்டோட தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. தக்காளி சேர்த்துப்போம். கொள்ளருது வாயு நல்லா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா இந்த பிரியாணிக்கு எப்படி குழைவாக வரும் அந்த வருஷத்துக்கு வந்து வதக்கிப்போம். வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இந்த சைடு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து ஊற வச்சுருக்க கசகசா, முந்திரி, அது கூட வந்து தேங்காய், சோம்பு எல்லாம் வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட கொத்தமல்லி இருந்து, சாரி கொத்தமல்லி இல்லை, புதினா, புதினாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறைய போட்டோம்னா அந்த கடையில் உள்ள மாதிரியே நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நிறைய புதினா சேர்த்துருக்கேன். கடையில் எங்கே சாப்பிட்ல? ஆ, கடையில எரிச்சி சாதனெலாம் சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்ருக்கோம்ல. சாதனா நம்ம சரி ரீசெண்டாக இங்கே சாப்பிட்டோம், நல்லா இருந்தது.
வதக்கி விட்டுட்டு இது கூடயே வந்துட்டு கேரட் பீன்ஸ் ரெண்டும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்து போக முடியும். காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். இந்த சைடு வந்துட்டு இடியாப்ப மாவு பசையத்துக்கு வெந்நீர் வச்சிருக்கேன் அடுப்புல. மசாலாலாம் சேர்த்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் வந்து தேங்காய், சோம்பு, அப்புறம் கசகசா, முந்திரி எல்லாமே அரைச்சி வச்சிருக்கோம். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நாங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்கல, எங்கள் ரெண்டு பேருக்குங்கிறதுனால இந்த களி ஊற்றுற தண்ணி கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவு தான் தண்ணி சேர்க்கிறேன். இட்லியா இருந்தா துவையல் மாதிரி இருக்கும், தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம், காய்கறி கொஞ்சோண்டு ஊத்திக்கிறேன். குருமா குதிச்சிட்டு இருக்கு. இந்த சைடு சப்பாத்திக்குன்னு சொல்றேன். நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பசஞ்சுக்கலாம். நம்மளோட மண்ணை மாமி மசாலாவில் வந்து நம்ம இடியாப்ப மாவு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த இடியாப்ப மாவு வச்சுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு இடியாப்பம் செய்ய போறோம். ஏற்கனவே நான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா புமாறி வரும் இடியாப்பம். தேவையான உப்பு சேர்த்துட்டு வெந்நீர் ஊத்தி மாவு பசஞ்சுக்கலாம். ஆனா நல்லா இடியாப்பம் மாவு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பசைக்க வேண்டியதான். நல்லா தண்ணி சூடாக இருக்கும், வெது வெதுப்பான தண்ணியெல்லாம் கிடையாது. தண்ணி நல்லா சூடான தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவை பசைக்கணும். சூடாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பசைக்கலாம். இப்படியா பிழிஞ்சுப்போமா? குருமா தான் அடுப்பு சிங்கிலே வச்சுருக்கேன், புரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். மாவெல்லாம் பசங்க கட்ட கட்டினு புரிய வேண்டியதான். என்ன தடவலையா உள்ளதையா பிளேட்டு கருப்பா இருக்கு? எங்க வீட்டு இட்லி துணி இல்லாமலாம் ஊத்துவேன். பிளேட்டுக்கு வந்து நான் இட்லி தட்டுக்கு என்ன தடவிருக்கேன். ஆனா இந்த இடியப்பா மாவு சான்ஸ் இல்லாமல் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம தட்டில் எடுத்து வைக்கணும் இட்லி பானையில். அப்போதான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் டக்குன்னு வேகும். அது கட்டாயுது. தண்ணி சூடாகட்டும், ரெண்டு பட்டுக்கும் நான் புழிஞ்சிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் தண்ணி சூடு பண்ணி வச்சேன். 5 நிமிஷத்துலேயே இடியாப்பம் சூப்பராக வெந்துடும். நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த சைடு வந்து குருமா ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுதான் கரெக்டான பதம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா வாசனையா நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு.
அது இடியாப்பத்துக்கும் இதுக்கும் நாங்க காம்போவா சாப்பிட்டதில்ல, ரெண்டுக்கும் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஸ்பூன் போட்டுக்க. சோடா சூப்பராக இருக்கும். இடியாப்பம் அப்படி தான் வரணும். மாற்றிக்கலாம். இடியாப்பம், காய்கறி குருமா காம்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்டு தான் பார்க்கோம். ஏன் அது மேலே ஊற்றின சைடில் ஊற்றி பண்ணி பண்ணி அவசரம் தாங்கலை. வச்சு சாப்பிட்டு பார்ப்போமா. அப்பா செம சூடு, வேர்வை சூடு. எப்படி இருக்கு? இனிப்பு வச்சுதான் சப்பாத்தி சப்பாத்தினே வருது எனக்கு. இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் இனிப்பு வச்சுதான் நாங்க சாப்பிட்டுருக்கோம். இது மாதிரி கிரேவி வச்சு இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம். செம சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கமா. பார்க்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் செஞ்ச மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. சோம்பு தேங்காய் இது அரைச்சு ஊத்தணும், இல்லைன்னா வராது. கறி குழம்புக்கும் இப்படிதானே செய்வா? மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கும் இப்படிதான் பண்ணணும். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.